வணக்கம் மக்களே. இந்திய இராணுவ பாதுகாப்பு படை பிரிவுக்கு பாரிய பலமாக அமையும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ATAGS இயந்திரங்கள் இந்திய பாதுகாப்பு படை பிரிவு தயாரிப்பு துறையின் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படக்கூடியது. ATAGS என சுருக்கமாக கூறப்படும் அட்வான்ஸ் டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் எனப்படுகின்ற இந்த ஆயுதம் 150 mm அளவுள்ள 52 caliber பீரங்கிகள் ஆகும். இவை தற்காலத்தில் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதுடன் வெகு சீக்கிரத்தில் இந்திய இராணுவ பிரிவின் பாதுகாப்பு படை பிரிவின் பாவனைக்கு கொண்டுவரப்படும் எனவும் அறிய முடிகின்றது. கடந்த 2012 செப்டம்பர் மாதத்தில் இந்த லட்சிய திட்டத்திற்கான முதற்படியாக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட்டு இருந்ததுடன் கடந்த 2014 டிசம்பர் மாதம் முதல் இந்த ATAGS அமைப்பு சோதனைகளுக்கு உட்படுத்த தயார் நிலையில் உருவாக்கப்பட்டிருந்தது. இதுவரை காலமும் பாவனையில் இருந்த LCA தேஜாஸ், ALH துருவா, MBT அர்ஜுனா மற்றும் அணு தாக்குதல் நீர்மூழ்கி அரிஹண்ட் பொதுவாக பாவனைக்கு வருவதற்கு 10 வருடங்கள் அளவில் எடுத்திருந்த போதும் இப்புதிய பீரங்கி அமைப்பானது விரைவில் பாவனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் 90% மேற்பட்ட பாகங்கள் இந்தியாவின் தயாரிப்பு பொருட்களை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கும் உலக தரம் வாய்ந்த பீரங்கி அமைப்பாக இது விளங்கும் என அறிய முடிகின்றது. இதன் மூலமாக இராணுவத்தின் தாக்குதல் சக்தி பல மடங்காக அதிகரிக்கும் என நம்பப்படுகின்றது. அதற்காக இந்த திட்டத்தில் கடினத்தன்மை இல்லாமல் இருக்கின்றது என குறிப்பிடவும் முடியாது. பீரங்கி தொகுதி அமைப்பு முற்றிலுமாக வடிவமைக்கப்பட்டு அதற்கு பின்பாக வேறுபட்ட காலநிலைகளில் தான் இதன் செயற்பாடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்த போதும் கொரோனா நோய் தொற்று காரணமாக இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டு வந்திருக்கின்றன. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை தாக்குதல் நடவடிக்கைகளில் துப்பாக்கி பரல் வெடித்து உள்ளமையால் மேலும் இந்த தாக்குதல் தொகுதியில் செயல்திறன் குறித்து சந்தேகங்கள் எழுந்திருந்தன. இதன் காரணமாகவும் இந்த தொகுதி நடைமுறைப்படுத்த வேண்டிய நடவடிக்கை சற்று பிற்போடப்பட்டுள்ளது. பீரங்கி பரிசோதனைகளின் போது இடர்பாடுகளை சந்திப்பது வழக்கத்தில் இது முதல் முறையல்ல. அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல் போன்ற அனைத்து நாடுகளும் இதுவரையில் தமது பீரங்கி தயாரிப்புகளிலும் மற்றும் பரிசோதனை தாக்குதல்களிலும் இவ்வாறான இடர்பாடுகளை சந்தித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தானுஷ் என்கின்ற பீரங்கியினுடைய மேம்படுத்தப்பட்ட வேர்ஷன் ஒன்றும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட M777 அல்ட்ராலைட் ஹோவிட்சர் ரக இயந்திரங்களும் இவ்வாறான பரிசோதனை நிகழ்வுகளில் பரல் வெடிப்பு இடர்பாடுகளை காட்டியிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மேற்படி அவதானிக்கப்பட்ட இடர்பாடுகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதுடன் மீண்டும் ATAGS அமைப்பு அதிக பயன்பாடு உடையதாக இராணுவ படையில் இடம்பெறும் என நம்பப்படுகின்றது. ஊடகங்களின் தகவல்களின்படி ஏற்கனவே இந்திய அரசாங்கம் 150 ATAGS ரக இயந்திரங்களை இந்திய இராணுவத்திற்கு கையளிப்பதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது எனவும் அறிய முடிகின்றது. இந்த இயந்திர தொகுதியின் பல்வேறு பாகங்கள் உள்நாட்டுக்கு உரியவை என்பதால் வழக்கமான யுத்த இயந்திர கொள்வனவுகளுக்காக செலவிடும் தொகை பாரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பின் உருவாக்கத்துடன் தொடர்புபட்ட நிறுவனங்களாக டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஆர்மமெண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன் லேபரட்டரி மற்றும் சென்டர் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் போன்ற அரசு அமைப்புகளும், பாரத் ஃபோர்ஜ், டாடா பவர் SED, அசோக் லேலேண்ட் மற்றும் கம்மின்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களும் இணைந்து செயற்பட்டிருக்கின்றன. முதன்முறையாக தனியார் மற்றும் அரசாங்க நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த இயந்திரத்தின் வெற்றி வீதமானது இனிவரும் காலங்களில் மேலும் பல்வேறு இவ்வாறான இயந்திரங்களை உருவாக்குவதற்கும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் என முன்னோடியாக திகழும் என நம்பப்படுகின்றது. மேலும் இந்த ATAGS அமைப்பின் தனித்துவமான சிறப்பியல்பாக இவை 5 முதல் 6 தடவைக்கான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியனவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுவாக பிற நாடுகளிடம் காணப்படும் பீரங்கி அமைப்பில் 3 தடவைக்கான தாக்குதல்களையே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் பெருந்தொகையான வெடிமருந்துகள் ஒரே தடவையில் நிரப்பக்கூடியதாக உள்ளமை இயந்திரத்தினுடைய வினைத்திறனை அதிகரிப்பதுடன் எதிரி அணி முன்னேறுவதற்கான நேர வாய்ப்பை வழங்காமல் விடுவதற்கு ஏதுவாகவும் அமையும். மேலும் ஒரு தனிச்சிறப்பியல்பு, இந்த இயந்திரம் ஆகக்கூடிய தூரமாக 48 கிலோமீட்டர் வரையில் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியது. இதுவே இதுவரையில் காணப்படும் இயந்திரங்களை விட அதிகமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரையில் ஆகக்கூடிய கொள்ளளவு பகுதியாக 23 லிட்டர் இருக்கின்ற வேளையில் இந்த இயந்திரமானது 25 லிட்டர் கொள்ளளவு அறையை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வகையான இயந்திரங்கள் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் எல்லை பிரதேசங்களில் நடைபெறும் தாக்குதல்களில் பயன்படுத்துவதற்காக பல காலமாக இந்திய இராணுவ பிரிவினால் எதிர்பார்க்கப்பட்டு வருவதுடன் தற்காலத்தில் அத்தேவைப்பாடு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் இனிவரும் காலங்களில் 155 mm வகை பீரங்கிகளில் 3000 பீரங்கிகளை பெறுவதில் இந்தியா கரிசனையாக உள்ளதோடு
இந்திய ராணுவத்தில் இயந்திர பலத்தை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் இப்புதிய அமைப்பின் உருவாக்கமானது வெளிநாடுகளிடமிருந்து இந்தியா கொள்வனவு செய்ய வேண்டிய யுத்த தளவாடங்களின் எண்ணிக்கையை குறைத்து எதிர்வரும் காலங்களில் பிற நாடுகளுக்கு யுத்த தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தியாவும் முன்னிலை வகிக்கும் எனும் நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக் கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.